ஒழிக்கிறது தமிழ் மேடை. வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. ரோமியோ ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி, லைலா மஜ்னு, தேவதாஸ் பார்வதி, இந்த மாதிரி எத்தனையோ காதலர்களை பற்றி பார்த்துருக்கோம். ஏன் அவங்கள பற்றி படிச்சிருக்கோம், அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு புது காதலர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சொல்லிக்கிற அளவுக்கு இவங்க ஒன்றும் உண்மையான காதலர்களா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன். ஸ்வப்னா சலீம், இந்தியாவோட எல்லா நியூஸ் பேப்பர்ஸ் இன்றைக்கி ஹைலைட்டாக பார்த்துட்டுருக்க ஒரு விஷயம் ஸ்வப்னா சலீம். யார் இந்த ஸ்வப்னா? தன்னுடைய காதலுக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இவ்வளவும் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்களா? நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இவங்களுடைய சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? இதெல்லாம் சிறப்புனே சொல்லக்கூடாது. ஆக்சுவலி இந்தியாவினுடைய, அதுவும் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் மரண தண்டனை பெண் கைதி என்ற பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். இதோ அது குறித்த ஒரு சின்ன ரிப்போர்ட் தான் இன்னைக்கு உங்களுக்காக. சுதந்திரத்துக்கு பிறகு தூக்கிலிடப்படும் முதல் பெண் குற்றவாளி. காதலுக்காக குடும்பத்தையே கொலை செய்த சப்னம் என்ற பெண் இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு தூக்கிலிடப்படும் முதல் பெண் குற்றவாளியாகியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோ மாவட்டத்தில் உள்ள பவன்கேடி என்ற இடத்தை சேர்ந்த சப்னம் அதே ஊரை சேர்ந்த சலீம் என்பவரை காதலித்து வந்துள்ளார். ஆனால் சப்னம் சலீம் காதலை பெண் வீட்டார் ஏற்கவில்லை. சப்னம் எம்ஏ வரை படித்துவிட்டு அங்குள்ள பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்துள்ளார். 4ஆம் வகுப்பு கூட தாண்டாத சலீமை அவர் காதலித்தது சப்னத்தின் குடும்பத்தினருக்கு பிடிக்கவில்லை. இதைத் தொடர்ந்து சப்னம் தன் காதலருடன் சேர்ந்து தன் குடும்பத்தையே கொலை செய்ய துணிந்துள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி தன் குடும்பத்தினருக்கு பாலில் மயக்க மருந்து கொடுத்து மயங்க செய்துள்ளார். பின்னர் தன் பெற்றோர், 2 அண்ணன்கள், 2 அண்ணிகள், 10 மாத ஆண் குழந்தை ஆகியோரை தன் காதலருடன் சேர்ந்து சப்னம் கொலை செய்தார். இந்த வழக்கு அம்ரோ மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. 2010ஆம் ஆண்டு சப்னம் மற்றும் சலீமுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தொடர்ந்து அலகாபாத் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் இருவரின் தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது. மேலும் சப்னத்தின் கருணை மனுவையும் உத்தரப்பிரதேச மாநில கவர்னர், குடியரசுத் தலைவர் ஆகியோரும் தள்ளுபடி செய்துவிட்டனர். தற்போது சலீம் ஆக்ரா சிறையிலும் சப்னம் ராம்பூர் சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர். மதுரா மாவட்ட நிர்வாகம் சப்னத்தை தூக்கிலிடும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. விரைவில் டெத் வாரண்ட் வழங்கப்படும் என்று தெரிகிறது. டெத் வாரண்ட் வழங்கப்பட்டதும் மதுரா சிறைக்கு சப்னா மாற்றப்பட்டு தூக்கிலிடப்படுவார். நிர்பயா கொலையாளிகளை தூக்கிலிட்ட பவன் ஜலாட் தான் சப்னத்தையும் தூக்கில் போடுகிறார். ஆனால் சப்னத்தை தூக்கிலிடப்படும் தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. இந்தியாவில் மதுரா சிறையில் மட்டும்தான் பெண்களை தூக்கிலிடும் அறை உள்ளது. முன்னதாக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பல பெண் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டுள்ளது. ஆனால் சப்னம் விஷயத்தில் மரண தண்டனை குறைக்கப்படவில்லை. 150 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் 1870ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் காலத்தில் பெண்கள் சிறையில் தூக்கிலிடப்பட்டுள்ளனர். சுதந்திரத்திற்கு பிறகு தூக்கிலிடப்படும் முதல் பெண் சப்னம் என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன நண்பர்களே, ஸ்வப்னா பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸ்வப்னா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸை எழுதுங்க. இப்படிப்பட்ட பெண்ணும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் சொல்கிறேன். 8ஆம் தேதி பெண்கள் தினம். ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்வப்னா மாதிரியான பெண் குலத்திற்கே ஒரு இழிவாக கருதுகிறேன் அப்படிங்கிறதா உண்மை? இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.